ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் சட்டுன்னு சுலபமாக பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லையாங்க கவலையை விடுங்க சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுவையான சாஃப்டான பஞ்சு போன்ற தோசை ரெசிபி அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்திருக்கேங்க அதில் ஒரு கப் அளவு ரவை வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் இரநூறு கிராம் அளவு ரவை சேர்த்துட்டு இதில் ஒரு கால் கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு காரத்துக்கு மூணு வரம் மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துங்க ஒரு கால் கப் அளவு தயிர் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவு தயிர் சேர்த்துட்டு அதே கப்பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் தோசை மாவை பார்த்துக்கு மாவை கலந்துக்கலாங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் இதில் நான் இப்போ இது மாதிரி மாவை தோசை மாவை பார்த்துக்கு கலந்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை ஆப்ப சோடா மாவு பேக்கிங் சோடா தாங்க சேர்க்குறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் ரெண்டு சிட்டிகை ஆப்பசோடா மாவு சேர்த்துக்கலாம் ஆப்ப சோடா மாவு வேண்டாம்னா இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ப சோடா மாவு சேர்க்காமலே தோசை சுடலாம் இப்போ ஆப்பசோடா மாவு சேர்த்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா போதும் நல்ல சாஃப்டான பஞ்சு போல் தோசை கிடைக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தோசைங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறக்கிற ரவை ஊரி கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்க தோசை சுடுறதுக்கு கரெக்டான பதத்தில் மாவு இருக்குது இந்த பதத்தில் மாவை கலந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான தோசை கிடைக்கும் இப்போ என் மாவை தோசையாக சுட்டி எடுத்துக்கலாம் தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டிஷ்யூ பேப்பரால் தவாவை துடைச்சிடலாம் தொடச்சிட்டு மாவுலேருந்து இருந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதே ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நல்லா பெருசாகவும் சுட்டி எடுக்கலாம் நான் ஒரு கரண்டி மாவு ஊற்றி சின்னதாக ஊத்தாப்பம் போல் சுட்டி எடுக்கிறேன் பாருங்கள் நல்ல மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக ரொம்ப சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குங்க இந்த தோசை நல்ல பபுள்ஸ் பபுள்ஸ்லாம் வருது பாருங்கள் இப்போ இது மேலே ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவு ஆயில் சுற்றி ஊற்றிக்கலாம் லைட்டாக மேலே வெந்த பிறகு நீங்கள் ஆயில் சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ ரெண்டு டிராப்ஸ் அளவு ஆயில் ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாம் ரொம்பவே சாஃப்டான பஞ்சு போன்ற தோசைங்க அதுவும் இதில் நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் வெங்காயம் காஞ்ச மிளகாவோட ரொம்ப ரொம்ப சுவையான மசால் தோசை இதுக்கு இந்த தோசைக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் இப்போ தோசை வெந்து எடுத்து எடுத்து பிளேட்டில் வச்சு சுட சுட பரிமாறலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும்போதே இது மாதிரி மாவை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் திரும்ப ஒரு கரண்டி மாவு ஊற்றுறேன் ஊற்றி மெலிசாக தித்திக்கலாம் இப்போ மேலே சுற்றிடும் லைட்டாக வெந்த பிறகு நல்ல பபில்ஸ் பபுள்ஸாக வந்து பாருங்கள் லைட்டாக வெந்த பிறகு ஒரு ரெண்டு டிராப்ஸ் அளவுக்கு ஆயில் மேலே ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கலாம் வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாதப்ப சட்டுன்னு இந்த மாவை வச்சு நீங்கள் தோசை செய்யலாம் ஈஸியான ஒரு டிஃபன் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடுங்க டெய்லி இட்லி தோசைன்னு போர் அடித்தாலும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக செஞ்சு தரலாங்க இப்போ மா தோசையை திருப்பி போடாமலே அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணலாம் இது மாதிரி மாவை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான சுலபமான ஒரு ஈஸியான டிஃபன் ரெடி பஞ்சு போல் சாஃப்டான தோசைங்க நம்ம சேர்த்த மசாலாவோட இந்த தோசையை நீங்கள் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் இதுக்கு சைடிஷ் தேவையில்லை இருந்தாலும் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னமும் சுவையாக இருக்கும் எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தோசை கண்டிப்பாக ஒரு முறை இந்த டிஃபன் ரெசிப்பியை நீங்கள் செய்து பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இதே அளவுகளோடு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த சுவையான தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்